அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை அதன் நிறுவனர் சரத்குமார் செவ்வாய்க்கிழமை பாஜகவில் இணைத்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் சரத்குமார் தனது கட்சியினை பாஜகவுடன் இணைத்தார். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் வேளையில் சரத்குமார் பாஜகவுடன் தனது கட்சியை இணைத்துள்ளது அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இணைப்புக்கு பின்னர் பேசிய சரத்குமார், பாஜகவில் இணைந்தது சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவு அல்ல, மாறாக மக்கள் பணிக்கான தொடக்கம். நாங்கள் மக்கள் பணியில் தொடர்கிறோம். இது நாளைய எழுச்சிக்காக எடுக்கப்பட்ட முடிவு. நாட்டின் வளர்ச்சிக்காகவும் வருங்கால இளைஞர்களின் நலனுக்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கட்சியின் நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்தே முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் பிரதமர் மோடி காமராஜரை போல ஆட்சி செலுத்துவதாக புகழாரம் சூட்டினார். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய இறுதி நாட்களில் மத்திய பாஜக அரசு இருந்து வரும் வேளையில் பல்வேறு தரப்பு மக்களாலும் எதிர்க்கப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்திட அவசரகதியில் அறிவிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு முற்றிலும் எதிரானது மட்டுமல்ல, பல வகையான மொழி, இனம், மதம் மற்றும் வாழ்விட சூழல் ஆகியவற்றால் வேறுபட்டிருந்தாலும் ஒன்றுபட்ட உணர்வுடன் வாழ்ந்து வரும் இந்திய மக்களின் நலனுக்கும் இந்திய தாய் திருநாட்டின் பன்முகத்தன்மைக்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் முற்றிலும் எதிரானதாகும். அது மட்டுமல்ல, சிறுபான்மை சமூகத்தினர் மற்றும் முகாம் வாழ் தமிழர்களின் நலனுக்கும் எதிரானதுதான் இந்த சட்டம். இந்திய மக்களிடையே பேதங்களை தோற்றுவிக்க வழிவகை செய்யும் இந்த சட்டத்தால் எந்த விதமான நன்மையோ பயனோ இருக்கப்போவதில்லை. இந்த சட்டம் முற்றிலும் தேவையற்ற ஒன்று என்பதுடன் ரத்து செய்யப்பட வேண்டியது என்பதுதான் இந்த அரசின் கருத்தாகும். எனவே மத்திய அரசு நிறைவேற்றியிருக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நிறைவேற்றிட தமிழ்நாடு அரசு எவ்வகையிலும் இடமளிக்காது. இந்திய நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் எந்த ஒரு சட்டத்துக்கும் தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்காது என்பதனை தமிழக மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் நன்கொடை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஏற்பட்டுள்ள கடுமையான பாதிப்பை திசை திருப்பவே குடியுரிமை திருத்த சட்ட அமலாக்க அறிவிப்பை அமித்ஷா வெளியிட்டுள்ளார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தேர்தலுக்காக பொதுமக்களை பிளவுபடுத்தி இறையாண்மையை சிதைக்க துடிக்கிறது என குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தனது கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இந்திய நாட்டின் குடியுரிமை சட்டம் என்கிற சட்டத்தின் மூலம் மக்களை பிளவுபடுத்துவதையோ பிரிவினையை ஏற்படுத்துவதையோ தேமுதிக என்றைக்கும் ஏற்காது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இதனிடையே குடியுரிமை திருத்த சட்டம் நாட்டின் பாதுகாப்புக்காகத்தான், மதத்துக்கு எதிரானதல்ல. இதில் மாநில அரசுக்கு எந்த பங்கும் இல்லை. இது நாட்டின் திட்டம். மாநில அரசுதான் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறியதாக திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் செவ்வாய்க்கிழமை மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதனிடையே எங்களை எப்படியாவது அவர்கள் பக்கம் இழுக்கலாம் என முயற்சி செய்கிறார்கள். இதுபோன்ற வழக்கு தொடுக்க ஏவி விட்டவர்களின் வண்ணம் பழிக்காது என்று இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் பாஜக மீது அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு பணியாளர்களுக்கு 2024 ஜனவரி 1 முதல் 46% உள்ள அகவிலைப்படியை 50% உயர்த்தி வழங்கிட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் 46% உள்ள அகவிலைப்படியை 50% உயர்த்தி வழங்க உத்தரவிட்டுள்ளார். இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். இதனால் ஆண்டொன்றுக்கு அரசுக்கு ரூபாய் 2,587.91 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும். எனினும் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலன் கருதி இதற்கான கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்யும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகளை பணியிடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. CBCID IG தேன்மொழி தமிழ்நாடு போலீஸ் அகாடமியின் IG பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ராஜஸ்தானின் ஜெய்சல்மார் அருகே இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தேஜஸ் ரக போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. மாணவர்கள் விடுதி அருகே இந்த விபத்து நடந்துள்ளது. நல்வாய்ப்பாக விமானி பத்திரமாக வெளியேறினார். இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹரியானா முதல்வர் பதவியை மனோகர்லால் கட்டார் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அம்மாநிலத்தின் புதிய முதல்வராக நயாப் சிங் சைனி பதவியேற்றார். முன்னதாக ஹரியானாவின் பாஜக பொறுப்பாளர் பிப்ளாப் தேவ் மற்றும் மனோகர்லால் கட்டார் முன்னிலையில் நயாப் சிங் சைனி பாஜக சட்டப்பேரவை கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
மொத்தம் 90 உறுப்பினர்கள் கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு கடந்த 2019 நடந்த தேர்தலில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை பெற தவறிய பாஜக 40 இடங்களை பெற்றிருந்தது. இதனால் 10 இடங்களை பெற்றிருந்த ஜேஜேபியுடன் இணைந்து கூட்டணி வைத்து ஆட்சி அமைத்தது. தற்போது இந்த கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. வரும் மக்களவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து ஆளும் பாஜக ஜனநாயக ஜனதா கட்சி இடையே பிளவு ஏற்படலாம் என்ற ஊகத்துக்கு மத்தியில் செவ்வாய்க்கிழமை காலையில் முதல்வர் மனோகர்லால் கட்டார் தனது அமைச்சரவையுடன் ராஜினாமா செய்தார். இருப்பினும் ஹரியானா பேரவையில் தங்களுக்கு பெரும்பான்மை இருப்பதை பாஜக உறுதிப்படுத்தியுள்ளது. தங்கள் எம்எல்ஏக்களுடன் செல்வாக்கு மிக்க தலைவர் கோபால் கந்தா உள்ளிட்ட 6 சுயேட்சை எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதால் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இருப்பதாக உறுதியளித்தது குறிப்பிடத்தக்கது. குடியுரிமை திருத்த சட்டம் தார்மீக ரீதியாகவும் அரசியலமைப்பு ரீதியாகவும் தவறானது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு செல்லும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் முடிவை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். இந்தியா கூட்டணியும் காங்கிரஸ் கட்சியும் ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டத்தை சந்தேகத்துக்கிடமின்றி திரும்ப பெறுவோம். இது எங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும். இந்திய குடியுரிமைக்குள் தமது தேசிய வாழ்க்கைக்குள் மதத்தை புகுத்துவதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்பியுமான சசி தரூர் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் செவ்வாய்க்கிழமை 10 புதிய வந்தே பாரத் ரயில்களின் சேவையை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் சென்னை மைசூர் வந்தே பாரத் ரயில் சேவையும் அடங்கும். மேலும் பல்வேறு ரயில் சேவைகள் மற்றும் திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார்.